Hello friends, welcome to Laxmisillam. Laxmisillam sarbaga anaivarukkum iniya pongal thirunal nalvaazhthukal. Innikku nama video la oru snacks recipe dhaan paakaporom. Idu rombave easy, seekramave senjiralam, rombave tastyama irukum. Adhaala kandippa neengalum try panni paarunga. Ippa vaanga adukku theviyana porutkal enna nanu paakalam. மெது போண்டாக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு. பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கினது. உப்பு தேவையான அளவு. ஆப்பம் சோடா மாவு. அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி தான் மாவில் வந்து பிசைய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் டால்டா இருந்ததுன்னா டால்டா ஊற்றி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம பிசையறதுக்கான எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். காய்ச்சின எண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா கெட்டியாகவும் சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டும். பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் சூடானோன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ வந்து மெது போண்டாக்கு நான் மாவு எப்படி பிசைகிறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல ஒரு பவுலில் வந்து கடலை மாவு வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஆப்ப சோட்டா மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆப்பம் சோட்டா மாவு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயை இதில் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும், அதால் முதல்ல நம்ம கரண்டியில் போட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில். இப்போ வந்து இந்த மாவு வந்து நான் உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போது மெது போண்டா வந்து பொரிக்கிறதுக்காக கடாயை வச்சுட்டு ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்தில் கெட்டியாக நான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி நல்லா நம்ம பஜ்ஜி மாவு போடுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அதை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக போண்டா மாதிரி வரும். இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த பதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ மெது போண்டா வந்து ஒன்று ஒன்றா உருட்டி இதில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பாலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுப்பை வந்து சிம்லே வச்சுட்டு ஒன்று ஒன்றா இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ஹையில் வச்சுட்டுனா உங்களுக்கு வந்து கருகிடும். அதனால் அப்பப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போட்டுக்கோங்க ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக. இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாலை வந்து ரவுண்ட் பண்ணி போட்டுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அப்போ சோட்டா மாவு போட்டிருக்கதால உப்பி வரும், அதால் கொஞ்சமாக ரவுண்டாக நீங்கள் போட்டாலே நல்லா பெருசாக வந்துடும். பாருங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன், இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா பொன்னிறமாக அந்த கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் இதை வச்சுருங்க. இதை பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்தோன்னா இதை வந்து நம்ம எண்ணெய் இருத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் இருத்தி எடுத்துக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மெது போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெது போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.